6 한지 4 문을 2 원나 원나 앵글 페이퍼 파리엔 페이퍼 파리엔 페이퍼 파리엔 앵글 페이퍼 파리엔 페이퍼 파리엔 바라 반대다 ஹலோ ஹலோ இனிய காலை அன்பு வணக்கம் நோதிரங்க இனிய காலை வணக்கம் தம்பி தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் காலை பொழுதுடைய வணக்கங்கள் என 17ஆம் தேதி மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதுல ஓடோடி வந்திருக்கிறாங்க அப்படி என்ன குடமா இருக்கீங்களோ நாங்கள் நலமாக இருக்கிறோம் எல்லோரும் அதே போல நலமாக இருப்பதற்கான தகவல்களை நம்ம நண்பர்களுக்கு நாங்க கொடுத்து கொண்டிருக்கோம் இல்லையா தகவல்களை கொடுக்கின்ற அதே போல எங்களுடைய பிரார்த்தனைகளையும் செய்து கொள்கிறோம் உண்மையிலே பாத்தீங்க அப்படி என்ன சொன்னா இன்றைய தினம் 17, 18, 19 இன்று நாளை நாளை மறுதினம் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால யார் யாருக்கெல்லாம் விடுமுறை இல்லை அப்படின்னு சொன்னா ஆனா இந்த பத்திரமா இந்த பிரார்த்தனை செய்யும் போது கொஞ்சம் கவனமா சொல்லுங்க காரணம் எல்லாரும் ஒன்று கூடுகிற இடங்களுக்கு போய் பிரார்த்தனை செய்து ஒன்றா பரப்பிடுவாங்க தனித்தனியா பிரார்த்தனை செய்யும் கடைசியில எல்லாரும் கதையுண்டு போறது இறைவன் இறைவன் கதவுகளே பூட்டப்பட்டிருக்கிறது என்னட்ட யாரும் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சில இடங்கள்ல சில நபர்கள் வந்தாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயோ ஊர் அப்படின்னு கூட வர்ணிக்க கூடிய அளவுக்கு உலக அரசியல் அவதானிகள் அல்லது உலகத்தினுடைய மிகப்பெரிய கருத்து கணிப்பாளர்கள் யாரும் அந்த அளவுலயும் யோசிக்க வழிகட்டினாங்க தனித்தனியா செய்யுங்க அதுல பிரார்த்தனைகள் போமாட்டேன் அத அப்படி போய்கொண்டிருக்கும் போது இன்றைய நாள்ல சுகாதார அதே போல போக்குவரத்து மின்சாரம் நீர் வங்கி அத்தியாவசிய பொருட்கள் தவிர்த்த அதே போல மாவட்ட செயலகங்கள்ல பிரதேச செயலகங்கள்ல வேலை செய்கிறவர்களுக்கு வந்து விடுமுறை வழங்கப்படவில்லை ஏனையோர்களுக்கு தனியார் துறை உட்பட அனைவருக்கும் வந்து பொது விடுமுறை தினமாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இதுவரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 28 பேர் இந்த கொரோனா நோய் தொற்றால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்ன குறிப்பாக நேற்றைய தினம் மாத்திரம் 10 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறேன் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த முதலாவதாக பாதிக்கப்பட்ட இலங்கை நபர் அவருடைய மகள் 13 வயது மகள் ஒருவரும் நேற்றைய தினம் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் என்ன அதே போல 31 வயதுடைய இலங்கை போக்குவரத்து விமான போக்குவரத்து பணியகத்துல வேலை செய்கின்ற ஒருவர் அதே போல ஐடியஸ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 50 நபர் உட்பட கிட்டத்தட்ட 10 பேர் நேற்றைய நாள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறோம் எனவே இதுல இருக்க விஷயம் என்ன இதுவரைக்கும் தொற்றியவர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒருவர் தொடர்பு பட்டவர்களா தான் இருக்கிறார் தொடர்பு பட்டவர்கள் என்பதை விட தொடுதியோடு தொடர்பு பட்டிருக்கிறார்கள் நீங்க வந்து இப்ப யாருக்கும் கை கொடுக்காதீங்க விரும்பினா 1 மீட்டர் கங்கால இருந்து கையை எடுத்து கும்பிட்டுட்டு போங்க நீயும் வேண்டாம் உன்ன தொடுகையும் வேண்டாம் வந்து கும்பிட்டுட்டு போங்க முடிந்த வரைக்கும் வீடுகளுக்குள்ளே இப்ப அதுக்காகத்தான் வந்து அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் விடுமுறை கொடுத்திருக்கிறது ஆக வீடுகளுக்குள்ளே முடங்கி இருங்கள் வீடுகளுக்குள்ளே இருந்து தொடுகையை தவிர்த்திருங்கள் வீடுகளுக்குள்ளே தொடுகை செய்யாதீங்க அங்கதான் பெரிய பிரச்சனை இல்ல தொடுகை வந்து தவிர்க்கப்படுமாக இருந்தால் எல்லா இடத்திலும் எல்லாமே சுகமா இருக்க மாட்டேன் வேணும்னு சொன்னா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல வரைக்கும் 180 பேர் வந்து விசோட கண்காணிப்பு பிரிவுல அவதானிக்கப்பட்டு வருகிறோம் இந்த கொரோனா இருக்கலாம் என்ற அச்சத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 206 பேருக்கு சந்தேகம் தெரிவிக்கப்படுகிறது ஆக 3 பெண்கள் 25 ஆண்கள் உட்பட 28 பேருக்கு இலங்கையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்க உலகம் பூராகவும் 162 நாடுகள்ல 175,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அண்மையில நேற்றைய தினம் தானே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கேன் தமிழ்நாட்டுல பாடசாலைகள் அது இதுன்னு சொல்லி எல்லா சினிமா நிறுவனங்கள் எல்லா கடைகளையும் தமிழ்நாட்டுல மூடினவன் வெளியே வந்தவர்கள் முதலாம் தேதி முதல் மார்ச் 15 அதுல விஷயம் ஒண்ணுமே இருக்காத நீங்க சொல்ற மாதிரி சில பேர் அதுல சரியான முகவரிகளே கொடுப்பது கிடையாது எதிராக வழக்கு
செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் அவரும் அவருடைய மனைவிக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் வந்து கொரோனா வருத்தம் வந்தது அவர்கள் மறைத்திருக்கிறார்கள். ஆக மறைத்து மட்டுமல்ல இத்தாலியிலிருந்து மறைச்சிட்டு வந்திருக்காங்க. இத்தாலியிலிருந்து மறைச்சிட்டு தான் வந்திருக்கிறோம். சமூக வலைதளங்கள காணொளி பார்க்கக்கூடியதா இருந்தது. பிளைட்ல இருந்து வந்தாங்கள விரும்பினா நாட்டுல போய் 14 நாள் தனியா இருந்துட்டு வெளியே போறதுக்கு விரும்பினா வருங்க, இல்லாட்டி திரும்பி உங்க நாட்டுக்கு எங்க இருந்து வந்தீங்களோ அங்க போங்க அப்படின்ற கடுமையான ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதாங்க. ஆக அப்படி பல செய்திகள் வந்து இன்றைய பத்திரிகையில வெளியாகி இருக்கிறதாங்க. வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி, 10 பேருக்கும் மேலும் தொற்று, எண்ணிக்கை 28 உயர்ந்தது, 809 பேர் மருத்துவ கண்காணிப்பு அப்படின்னு சொல்லி கொரோனா தொடர்பான செய்தி வீரகேசரியினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறாங்க. அதே போல நேற்றைய தினம் வந்து பல இடங்கள்ல, அதாவது போக்குவரத்து சாதனங்கள், பஸ்ஸா இருக்கட்டும் பஸ் நிலையங்களா இருக்கட்டும், பல இடங்கள்ல இந்த தொற்று நீக்கம் செய்யப்பட்டதான அது தொடர்பான புகைப்படுத்தக்கூடிய செய்தி வந்திருக்கிறதான. அடுத்து பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை மூட தீர்மானம் இல்லை. பிரித்தானியா, பெல்ஜியம், நோர்வே உள்ளிட்ட 14 நாடுகளுக்கு பயணத்தடை நீடிப்பு அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் சார்பில் சொல்லப்பட்டிருக்கேன். என்னன்னு சொன்னா, பயணிகளோட வசதிகள் கருதி விமான நிலையத்தை வந்து மூடுறதுக்கான அறிவிப்புகள் எதையும் நாங்க இப்போதைக்கு எடுக்கவில்லை. அதனால இப்ப ஏற்கனவே வந்து யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை மூடிட்டாங்களே. ஆனாலும் கட்டாயக சர்வதேச விமான நிலையத்தை வந்து மூட முடியாது. ஆனால் 14 நாடுகளுக்கான பயணத்தடைகளை நீடிச்சிருக்காங்க. அதே போல வெளிநாடுகளில் இருந்து வருகின்றவர்களை உடனடியாக நாங்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்திய பின்பே உள்ளுக்கு செல்றதுக்கு அனுமதிக்கிறார். ஆக எந்த விதமான பயமும் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்து கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் திருப்தி இல்லை, நகரங்களை தனிமைப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி ஐக்கிய தேசிய கட்சி அங்காட அவையின் தரப்புல வந்து எச்சரிக்கையில கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அரசியல் சார்பான விமர்சனங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அடுத்து ஒன்றிணைந்த போட்டியிடவே தொடர்ந்து முயற்சிக்கிறோம் அகிலவிராஜ் காரியவசம் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி தேர்தல் தொடர்பான வாக்குவாதங்களும் மாறி மாறி போய் கொண்டிருக்கிற ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ள இவ்வளவு கொரோனா வந்து பாருங்கண்ணா இன்னும் அவர்கள் திருந்திட வட இல்லைன்னு இன்னும் சொல்லிக்கொண்டு சஜித்தையா அவர் பாட்டுக்கு தன்னை சின்னம் இதுதான் அப்படின்னு சொல்லி தொலைபேசி தான் அறிவிச்சு போட்டார். இவர்களும் இவர்களிட பக்கத்துல ஜானு சின்னம் அறிவிச்சு போட்டாங்க. கட்சிகளே கொரோனா பூந்த மாதிரி தான். ஓ அண்ணா, இது மிகப்பெரிய கொரோனா இல்ல, ஆனா இன்னும் வந்து இவர்கள் திருந்திர வாடு இல்ல, இன்னும் வந்து தொடர்ந்து ஒன்றாவே போட்டிடுறதுக்கு முயற்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அகில விராஜ் காரியவசம் ஐயா சொல்லியிருக்காரு. நல்லதானே, ஒற்றுமைக்கு முயல்ற நல்லதானே. இப்ப கொரோனா விட்டு போனாலும் இவர்கள் விட சேர்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி தெரியுது. சரி, ஏதோ நல்லா நடக்கட்டுமா. தேர்தலை பிற்போடும் தீர்மானம் இல்லை, மேலும் ஒரு வார காலம் அவதானித்து முடிவு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம தேர்தல்கள் ஆணையாளர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன எல்லாரும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட நேற்று நம்ம சுமந்திரனையா தலைமையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டு சொல்லியிருக்கேன், தேர்தலை கொஞ்சம் பின்னுக்கு போட்டா நல்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிரசாரம் செய்ய தானே வேணும். இப்போது எல்லாமே யாருக்கு சார்பா இருக்கும், காத்தாடி மட்டும் போயிருமன்ற மாதிரி கதவுகள் பேச்சுகள் போகுதண்ண. ஆக தேர்தல்கள் ஆணையாளர் சொல்லியிருக்காரு, ஒரு வாரம் பார்ப்போம் இந்த மாதிரி நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி சுமூகமா போற மாதிரி தான் இருக்கு. இந்த மக்கள் ஒன்று கூடுகிற இடங்கள் எல்லாம் தடை செய்ய வேணும், ஒன்று கூட கூடாது என்று சொன்னால் இதிலையும் தேர்தல் பிரச்சாரம் என்று வரும்போது தடைகள் எல்லாம் முறுக்கி ஏராளமானவர் ஒன்று கூடுவார்கள். சில கட்சிகள் சொல்ல மாதிரி லட்சக்கணக்கான தலைகளை கண்டோம் என்றெல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் வந்து சேர்ந்தா அங்கே பரவக்கூடிய வாய்ப்பு தாராளமா இருக்கு. ஆனா 10 பேர் ஒன்றா போறதை கண்டாலும் எனக்கு பயமா இருக்கேன். இதுல 100,000 பேரை கொண்டு ஒன்றா விட்டு என்ன நடக்கும். இந்த லிப்ட்களை பற்றி சொல்ல வேணும், தாய்லாந்து எல்லாம் நடைமுறை கொண்டு வந்தார்கள், கவனித்து பார்த்திருப்பீங்க, வீடியோக்கள் கூட வந்திருக்கும். அதாவது லிப்ட்ல நீங்க இருக்கும்போது 5 பேர் இருக்கிறார்கள், 5 பேரும் 5 திசை நோக்கி இருப்பார்கள். பாருங்க மனிதர்களோடு எவ்வாறு பழகுவது என்பதையும் பழகுகிறது. அப்படி நல்ல விஷயங்களே பழகுதா? ஒரு சில விஷயங்களை நாங்க பெருமைப்படலாம், எங்களை பாரம்பரியம் இதான் சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்றத உலகத்துக்கு நாங்க ஒரு டைம்ல ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்க மாட்டேன். அதுக்காக இந்த மஞ்சள் பெருங்காயம் வேப்பிலோட கையில தெரியாதுங்க. ஆனா அது வந்து சயின்ஸ் அண்ணே, அத சொல்லி கொடுக்கும்போது சமயம் மட்டும் சொல்லி கொடுத்துட்டேன். அங்கேயும் பல பிரச்சனைகள் இருக்கு. அடுத்து பாருங்க, தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி, பொது தேர்தலை ஒத்திவைக்கவும் பல எதிரணி கட்சிகள் கோரிக்கை அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வந்திருக்கேன். அடுத்து வவுனியா நிலையத்துக்கு மேலும் 134 வெளிநாட்டு பயணிகள் வருகை அப்படின்னு சொல்லி வவுனியா பம்மைமடு பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த தனிமைப்படுத்தல் முகாமுக்கு நேற்று 134 பேர் அழைத்துச் செல்லப்பட்டிருக்காங்க. அது தொடர்பான செய்தி. அடுத்து பரீட்சைகள் அனைத்தும் ஒத்திவைப்பு
பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நடைபெறிருந்த அனைத்து பரீட்சைகளும் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல சமூக வலைதளங்களில் பொய் பிரசாரம் செய்த இருவர் கைது. பிரதி போலீஸ் அதிபர் ராஜ துரோகம் தெரிவிப்பு அப்படின்னு சொல்லி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னு சொல்லி 24 பேர் கிட்ட கைது செய்யப்பட்டிருந்தவர்கள். வேற இதெல்லாம் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறவன். இன்னொரு மிக முக்கியமான செய்தி, புத்தாடை கொள்வனவில் அதிக கவனம் செலுத்தவன். என்னன்னு சொன்னா இந்த புத்தாண்டு வருது அப்படின்னு சொல்லி புது உடுப்பு வாங்கணும்னு சொல்லி நான் போட்டு பார்த்து வாங்குறேன். தயவு செய்து இந்த நடவடிக்கையில ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கேன். உடுப்பு வாங்கவே வேண்டாம் என்ற அளவுக்கு அவர்களுடைய அறிவிக்கை இருக்கிறேன். எல்லாரும் போட்டு பாட்டுல வாங்குறவண்ண, தொட்டு பார்த்து வாங்குறவண்ண, அதன் மூலமாக இந்த கொரோனா வந்து தொற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கேன். ஆக இது வந்து திருக்குறள் பத்திரிகையினுடைய செய்தி. தமிழ் மேலர் பத்திரிகையின் வழியாக இருக்கிறது. புத்தளத்தில் 60 குடும்பங்களுக்கு வீட்டு காவலாம். எல்லாரும் இத்தாலி போன்ற வெளிநாடுகளில் இருந்து வந்த நபர்களை சேர்ந்த 60 குடும்பங்களுக்கு தான் இந்த வீட்டு காவல் பணிப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஆதரமான செய்தி வந்திருக்கிறது. அடுத்த முகக்கவசத்துக்கு நிர்ணய விலை 50 ரூபாவுக்கு உண்டும். மற்றது பாத்தீங்கன்னா இன்னொரு குவாலிட்டியில உள்ளது 325 ரூபாய். அதைத்தான் நிறைய பேர் தேடி போவார்கள். அதன் விலை 2-3 மடங்கு அதிகரித்தலாம் விற்றது காலம் ஒன்று இருந்தது. கொரோனா தொற்றி ஆரம்பத்தில் இப்பொழுது அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை கொண்டு வந்திருக்கிறது. வெரி குட். நன்றி, வணக்கம், சந்திப்போம். பேப்பர் படியே போறா.